ஜீவா அட்லி இணையிற சங்கிலி புங்கிலி கதவு தொடர படத்துல நடிகர் ராதா ரவி பேயா நடிச்சுட்டு வர்றாரு. அட்லி தயாரிப்புல புதுமுக இயக்குனர் ஐசக் இயக்கி வர்ற படம் தான் சங்கிலி புங்கிலி கதவு தொடர். இதுல ஜீவாவோட இணைஞ்சு ஸ்ரீதிவ்யா, சூரி, ராதிகா, இளவரசு மற்றும் தம்பி ராமையா இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜில் ஜங் ஜக் புகழ், விஷால் சந்திரசேகர் இசையமைக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ பழனி பகுதியில நடந்துட்டு இருக்கு. நடிகர் ராதா ரவி இந்த படத்துல பேயா நடிக்கிறாரு. இது பத்தி அவர் சொல்லும் போது, இந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அதனால பேயா இந்த படத்துல நடிக்க கேட்டதும் உடனே ஒத்துக்கிட்டேன். என்னோட வழக்க படங்கள்ல இருந்து இந்த கதாபாத்திரம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த படத்துல வழக்கமான பேய்களை போல இல்லாம ஒரு வித்தியாசமான பேயா நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு தன்னோட கதாபாத்திரம் குறித்து பகிர்ந்துகிட்டார். இந்த படத்தோட டைரக்டர் கமலஹாசன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவருங்கிறது குறிப்பிடத்தக்கது. சசி பசியோட பண்ண ஒரு படமா தெரியுது, அதனால அந்த ருசி கூடுதலாவே இருக்கு. டே பட்டி விஜய் ஆண்டனி தேய்ச்சிடா, தனி ஒரு டைட்டில் வச்சிருக்க என்ன பிச்சைக்காரன் டைட்டில் வச்ச மாதிரி பார்த்தாங்க. பிச்சைக்காரன் டைட்டில் வச்சிருக்க எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து இனிமேல் ராங் டைட்டில் வச்சா சென்டிமெண்ட்னு சொல்லி அபசகனும் டைட்டில் பார்ப்பாங்க. 10 பேர் ரேட்டிங் சார்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு கவுன்சில்ல. ஃபார் மோர் சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் ஃபன் நெட்.